ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் அப்டேட். ஸோ இப்போ நம்ம வந்து ரீவாலுவேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்பேன், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் வெதர் நீங்கள் வந்து ரீவாலுவேஷன் போடலாமா வேணாமான்றது. ஏன்னா ரீவாலுவேஷனுக்கு வந்து 1000 ரூபீஸ் ஆகும், அதே நீங்கள் வந்து இப்போ அந்த பேப்பரே அரியர் எழுதிங்கன்னா 400 தான். ஸோ டிசைட் பண்ணிக்கோங்க எது பெட்டர்னு. அதே மாதிரி நீங்கள் ரீவாலுவேஷன் போடுறதா இருந்தாலும் அந்த பேப்பருக்கு வந்து வர செமஸ்டரில் வந்து அப்ளை பண்ணிட சொல்கிறாங்க யூனிவர்சிட்டியில். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணிடுவேன் சொல்லி அப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சப்போஸ் இப்போ நெகட்டிவ் ஆயிடுச்சு ரிசல்ட்னா உங்களுக்கு நீங்கள் அதை அடுத்த செம்மில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசித்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பேஜ். ஸோ இதில் என்ரோல்மெண்ட் நம்பரில் வந்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு செக்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அடுத்த பேஜ் வந்து இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இதுக்கு வந்து ஐ ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. தென் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நார்மலாக பேஜ் வந்துடும், லைக் நீங்கள் இப்போது லாஸ்ட்டாக எழுதின செமஸ்டர் என்னென்ன மார்க்ஸ் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்குன்றது, அரியர் ஏதாவது எழுதிருந்தீங்கனாலே அதுவும் வந்துடும். நான் ஒரு சாம்பிளுக்கு எம்பிஏ 3rd செம் வந்து வச்சு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே கூட நீங்கள் ரிவலேஷன் வேணால் போட்டுக்கலாம். ஸோ எந்த பேப்பர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கொடுங்க. வியூ கொடுத்ததும் உங்களுக்கு அந்த இந்த ஒரு பேப்பர் மட்டும் வந்துடும் தனியாக. ஸோ இப்போது வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அகைன் பேக் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரே பேப்பர் தானே, நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்ளை கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும், உங்களோட நேம் நம்பர் டிகிரி எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் மிஸ் பண்ணுற ஒரு கேட்டகரி என்னென்னா இந்த கிளிக் இயர் டு பிரிண்ட் வியூன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தமாக வரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளஸ் உங்கள் சப்ஜெக்ட், நீங்கள் அப்ளை பண்ண சப்ஜெக்ட்ஸு, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர்லாம். இதை வந்து ஒரு PDFவோ இல்லை ப்ரிண்ட்டோ போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுன்றதுக்கு இது ஒன்று தான் எவிடன்ஸு. தென் அதுக்கப்புறமா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் டேட் வந்து 7/8/2023 தான், அண்டு த்ரூ ஆன்லைன் ஒன்லின் போட்டிருப்பாங்க. ஆன்லைன் ஒன்லினா அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும், யூனிவர்சிட்டியில் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அங்கே ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கே போனீங்கன்னா கூட ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணுவாங்க, அந்த ஆன்லைன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆன்லைன் தான் நெட் பேங்கிங் டெபிட் கிரெடிட் கார்டில் தான் பே பண்ணணும் இப்போ அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஜஸ்ட் அப்ளை மட்டும் தான் ஆன்லைன், நீங்கள் வந்து இதுலேயும் ஆஃப்லைன் சார்ஜ் ஜென்ரேட் பண்ணி நியர்பை ஏதாச்சும் இந்தியன் பேங்க்கில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட்டு கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அகைன் பேக் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஃபைனல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ அதில் ஸோ ஃபைனல் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து கிளிக் இயர் டு பேமெண்ட்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். தென் அதுக்கப்புறம் பே ஆர்வி அமௌண்ட்னு இருக்கும், ஆர்வினா ரீவாலுவேஷன் அமௌண்ட்டு. தென் யூஷு இதை வந்து நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம், லைக் எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன சாய்ஸ், உங்களுக்கு ஆஃப்லைன் செலான் வேணும் ஆஃப்லைன் செலான் கொடுத்துருங்க, இல்லை நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு, ஸோ ஈவன் யூபிஐ கூட இருக்குது. ஸோ எதில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து பே பண்ணிவிடுங்க. பே பண்ணதுக்கப்புறமா 1 மந்த் கழிச்சு தான் ரிசல்ட் வரும், பட் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கான எக்ஸாம் வந்துடும். ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து உங்களை அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு சொல்கிறேன் சேஃபர் சைடுக்கு. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 1400 வந்து உங்களுக்கு அண்டர் த ரிஸ்கில் தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க எது பெட்டர், நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ரீவாலுவேஷன் போட்டுட்டு நீங்கள் அடுத்த செமஸ்டரில் அப்ளை பண்ணும்போது அதை ஒமிட் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பிகாஸ் நம்ம ரீவாலுவேஷனில் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா. இல்லை ஒரு 5 to 10 மார்க்ஸ் இருக்குன்னா நீங்கள் இது ரீவாலுவேஷன் போடுறதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனி யோசிச்சு போடுங்க. அதுவும் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படி 1 or 2 மார்க்ஸுக்கு கூட நீங்கள் எழுதிருக்கீங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் போடுங்க, இல்லைனா இந்த ரீவாலுவேஷன் இதே வேண்டாம். நீங்கள் அடுத்த செமஸ்டருக்கு 400 கொடுத்து நீங்கள் எழுதியே கிளியர் பண்ணிடலாம்.